இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி ஒரு கூகுள் கிளாஸ் ரூம்ல போய் நம்ம ஜாயின் பண்றது. கூகுள் கிளாஸ் ரூம்ல ஜாயின் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு வந்து உங்க ஸ்டாஃப் அனுப்பின இன்விடேஷன் மூலியமா, அவங்க மெயிலுக்கு இன்விடேஷன் அனுப்பியிருப்பாங்க, அது மூலியமாவும் ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்க ஸ்டாஃப் வந்து அந்த கிளாஸ் ரூமோட கோட் சொல்லுவாங்க, அந்த கோடை வச்சும் நீங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோல எப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம உங்களோட மெயில் ஐடி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப இது வந்து ஆல்ரெடி நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறதுனால எனக்கு வருது. இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் பேஜ் வரும். நீங்க உங்களோட மெயில் ஐடி பிளஸ் உங்களோட பாஸ்வேர்ட் அதை கொடுத்து நீங்க உள்ள லாகின் பண்ணிக்கணும். ஸோ உங்க மெயிலுக்கு ஒன்ஸ் நீங்க உள்ள போனோடனே இந்த மாதிரி ஒரு மெயில், உங்க ஸ்டாஃப் உங்க ஃபேக்கல்ட்டி வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்விடேஷன் அனுப்பியிருந்தாங்க. அவங்க கிரியேட் பண்ண கூகுள் கிளாஸ் ரூம்ல இருந்து உங்களுக்கு ஜாயின் பண்ண சொல்லி இன்விடேஷன் அனுப்பியிருந்தாங்கன்னா இப்படி ஒரு மெயில் வரும். அந்த கிளாஸ் ரூமோட நேம் பிளஸ் கிளாஸ் இன்விடேஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கனாலே தெரியும் இன்விடேஷன்ல கூகுள் கிளாஸ் ரூம் ஹலோ அப்படின்னு சொல்லி போட்டு உங்களை வந்து எங்கிருந்து எந்த இதுல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும். அதாவது எந்த மெயில் ஐடியில இருந்து வந்திருக்கு, அவங்க உங்களை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடும். ஸோ மல்டிமீடியா இட்ஸ் அப்ளிகேஷன், அப்ப இதுல இருந்து ஜாயின் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஜாயின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இப்போ உங்களுக்கு கேக்குதா, ஜாயின் கிளாஸ் யூ ஹேவ் பீன் இன்வைட்டட் டு ஜாயின் செகண்ட் மேக்ஸ் யூ ஆர் சைன்ட் இன் அஸ் பிஹெச்பி. நீங்க என்ன, நீங்க இது வந்து உங்களோட மெயில் ஐடி, நீங்க வந்து இந்த மெயில் ஐடியில சைன் இன் பண்ணிருக்கீங்க, இதுல இதவே கண்டினியூ பண்ணிக்கிறீங்களா இல்ல வேற அக்கௌண்ட் கண்டினியூ பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குது. ஸோ நமக்கு இது வேற அக்கௌண்ட் தேவையில்ல, ஸோ இங்க ஜாயின் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஓகேவா, இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்க, நீங்கள் இந்த கிளாஸ் ரூம்குள்ளே வந்துட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு அவங்க அந்த கிளாஸ் ரூமில் ஃபேக்கல்ட்டி என்னெல்லாம் போஸ்ட் பண்ணுறாங்க இல்லை என்ன ஒர்க் எல்லாம் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே காமனாக டிஸ்பிளே ஆகும். ஸ்ட்ரீமுங்கிற மெனுவில் வந்து அவங்க என்னெல்லாம் போஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ ஏதாவது ஒர்க் அசைன் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறது அப்படின்னா, பக்கத்துலேயே கிளாஸ் ஒர்க் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்குன்னு அசைன் பண்ண ஒர்க் எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து அவங்க கேட்டகரைஸ்டு வைஸாக வச்சு போட்டிருக்காங்க. இப்போ அசைன்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரி, இப்போ ஒரு இ அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க பிளஸ் யூனிட் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிஸில் இவங்க சம் மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த யூனிட் ஃபைவ்க்கு பர்டிகுலர் டாப்பிக்கில் மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த மெட்டீரியலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மெட்டீரியலில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படிங்கிற மாதிரி வியூ ஆகும். அவங்க என்ன அட்டாச் பண்ணியிருக்காங்க, அவங்க எது வீடியோ அட்டாச் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். இதில் கீழே வியூ மெட்டீரியல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ வியூ மெட்டீரியல்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இது தனியாக உங்களுக்கு ஒரு இதில் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் கிளாஸில் கமெண்ட்ஸ் இது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த மெட்டீரியலை பார்க்குறீங்க ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அந்த டவுட்டை வந்து இங்கேயே நீங்கள் கேட்கலாம். இந்த கமெண்ட்ஸ் வந்து அங்கே உங்கள் ஃபேக்கல்ட்டிஸுக்கு வந்து வியூ ஆகும். ஸோ அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு திரும்ப அவங்க வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டோட்டலாக வந்து ஒரு விர்ச்சுவல் கிளாஸ் ரூம், ஒரு வித்தவுட் அ பர்சன், இது இல்லாமல் வெறும் நெட் ஃபெசிலிட்டியை மட்டும் வச்சு விர்ச்சுவலாக ஒரு கிளாஸ் ரூம் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் ரூமில் என்ன டவுட் கேட்போம், டீச் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டவுட் கேட்போம்ல. ஸோ அந்த மாதிரி அவங்க மெட்டீரியல் ரிலேட்டடாக போட்டுருவாங்க. ஸோ என்ன டவுட் கேட்பாங்க. ஸோ இது ஒரு வே. இப்போ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் மறுபடியும் ஹோம் பேஜுக்கு நான் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துடும். ஸோ இப்போ இங்கேருந்து நான் இப்போ என்னது இப்போ எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு இதில் போய் மெட்டீரியல் போட்டிருந்தாங்கன்னா அந்த மெட்டீரியலை எப்படி வியூ பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். இப்போ அதுவே வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அந்த டாப்பிக்கில் எனக்கு வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணி அதை அட்டாச் பண்ணி எனக்கு அனுப்புங்க, கூகுள் கிளாஸ் ரூமில் அட்டாச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மெயில் அனுப்பக்கூடாது, எனக்கு கூகுள் கிளாஸ் ரூமில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை எப்படி பண்ணுறது, இதே கிளாஸ் ஒர்க்கில் வந்தீங்கன்னா அவங்க அசைன்மெண்ட்டுங்கிற கேட்டகரிக்குள்ளே போட்டிருப்பாங்க என்னென்னு. ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இன்ட்ரடக்ஷன் அண்ட் யூசர்ஸ் அப்படிங்கிறது அசைன்மெண்ட்டோட டைட்டிலாக கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் இவங்க ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏதாவது ஃபேக்கல்ட்டி வந்து இந்த எந்த இதில் நீங்கள் அடிக்கணும், வேர்ட் டாக்குமெண்ட்டாக சப்மிட் பண்ணணுமா, பிடிஎஃபாக சப்மிட் பண்ணணுமா, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் ப்ளஸ் டியூ டேட்டும் வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22 அப்படிங்கிறத ஒரு டியூ டேட்டாக வச்சு அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஏப்ரல் 22 அப்படிங்கிறத ஒரு டியூ டேட்டாக செட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம்னா ஏப்ரல் 22க்குள்ளே நீங்கள் அனுப்பணும், அதுதான் உங்களுடைய லாஸ்ட் டேட் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் அட்டாச் பண்ணணும். எப்படி நாங்கள் அட்டாச் பண்ணுறது அப்படின்னா வியூ அசைன்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். வியூ அசைன்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இதில் உங்களுக்கு இது ஓப்பன் ஆகுது தான். இப்போ இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் நீங்கள் இங்கே சைடில் ரைட் சைடில் யுவர் ஒர்க் அப்படின்னு இருக்கும், ஆட் ஆர் கிரியேட் மார்க்கஸ் டன், ஆட் ஆர் கிரியேட் அப்படிங்கிறதுல
கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல என்னவா நான் ஆட் பண்ணணும், டாக்ஸ் ஆட் பண்ணணுமா, ஸ்லைட்ஸ் ஆட் பண்ணணுமா, இது வந்து என்னதுன்னா இது நீங்க அப்படியே நம்ம கூகுள் டாக்குமெண்ட் கூகுள் ஸ்லைட்ஸ்லயே நீங்க டைப் பண்ணியும் அனுப்பலாம். அப்படி அனுப்பல, நான் தனியா ஒரு வேர்ட் டாக்குமெண்டா வச்சிருக்கேன் சேவ் பண்ணி, அதை நான் இதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கா, இப்போ இந்த ஃபைலை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் ஓபன் ஆகும். ஸோ இதுல ரீசென்ட் இருக்கும், அப்லோடுன்னு இருக்கும், மை டிரைவ் அப்படின்னு இருக்கும், அதெல்லாம் நீங்க மை டிரைவ்னா நம்மளோட கூகுள் டிரைவ்ல ஏதாவது சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதுல இருந்து எடுத்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா புதுசா உங்க சிஸ்டம்ல இருந்து நீங்க எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இங்க அப்லோட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு இங்க செலக்ட் ஃபைல்ஸ் ஃப்ரம் யுவர் டிவைஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணீங்கன்னா அது ஒரு பாப்அப் ஓபன் பண்ணும். இப்ப இதுல உங்க உங்க சிஸ்டம்ல நீங்க ஒரு இடத்துல உங்க அசைன்மெண்ட்டை சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க வேர்ட் டாக்குமெண்ட்ல, அதுல நீங்க கொடுத்து சாம்பிள் அசைன்மெண்ட் டாக்குமெண்ட், இப்போ நான் இந்த ஃபைல நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் உங்க அசைன்மெண்ட் ஃபைல்னா அதை செலக்ட் பண்ணிட்டு ஓபன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓபன் கொடுத்துட்டே இங்க ஆட் ஆயிரும். ஆட் ஆயிடுச்சு, திரும்ப இன்னொரு ஃபைல் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆட் மோர் ஃபைல்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ஆட் மோர் ஃபைல்ஸ் கொடுத்து இதுல நீங்க திரும்ப இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை எனக்கு இதுவே போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே அப்லோட் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணிடணும். இப்போ அப்லோடும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்லோட் ஆக ஆரம்பிச்சோம். ஸோ இங்கே தான் இது எல்லாமே உங்களுடைய நெட் கவரேஜை பொறுத்து ரன் ஆகும். ஸோ இங்கே ஆட் ஆயிடுச்சு. இப்போ ஆட் ஆனோடனே இங்கே டேர்ன் இன் அப்படின்னு வந்துடும். அப்போ நீங்கள் ஒன்ஸ் டேர்ன் இன் அப்படிங்கிறத ஃபைனலாக கிளிக் பண்ணிடணும். அப்லோட் பண்ணிட்டு டேர்ன் இன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் அசைன்மெண்ட் வந்து அங்கே உங்கள் ஃபேக்கல்ட்டிக்கு அங்கே சப்மிட் ஆயிடும். ஸோ இங்கே வந்துருச்சா, அன்சப்மிட்னு வந்துருச்சா. ஸோ தேட்ஸ் இட். இப்போ மறுபடியும் வந்தீங்கன்னா இப்போ இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா டேர்ன் இன் அப்படின்னு ஆப்ஷன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் அசைன்டுன்னு இருந்தது, இப்போ டேர்ன் என் அப்படின்னு மாறிடுச்சு. அதாவது நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரியா, இந்த மாதிரி தான் ஒரு அசைன்மெண்ட்டை கூகுள் கிளாஸ் ரூம்ல எப்படி சப்மிட் பண்ணணும், பிளஸ் ஒரு மெட்டீரியல் போட்டிருந்தாங்கன்னா அதை எப்படி நம்ம வியூ பண்ணி பார்க்கணும், பிளஸ் அதுல ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்களே அங்கேயே கமெண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த இப்போ இல்லை இங்கேதான் வந்து பார்க்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, இங்கேயும் நீங்க கிளிக் பண்ணி இங்கே டைரக்டா போகலாம். உங்க ஹோம் பேஜ்ல இருந்தும் எல்லாமே இங்க லிஸ்ட் அவுட் ஆகும். அவங்க என்னென்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகும். ஈவன் அசைன்மெண்ட் போட்டிருக்கிறது கூட வரும். இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா இட்ஸ் அப்ளிகேஷன் போஸ்ட் ரெவன்யூ அசைன்மெண்ட் அப்படின்னு வந்துருக்குல்ல. ஸோ அப்போ இதை கிளிக் பண்ணியும் நீங்கள் டேரெக்டாக இங்கே போய்க்கலாம். ஓகே, கிளாஸ் ஒர்க்கில் போய் தான் போகணுங்கிற அவசியமும் கிடையாது. ஓகே, இதுதான் வந்து ஒரு கூகுள் கிளாஸ் ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் டியூட்டோரியல் மாதிரி கொடுத்துருக்கேன். இதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலையும் ஏதாவது ஒரு டவுட்ஸ், ஒரு சில டவுட்ஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி செதுக்கு தரல, அந்த மாதிரி செதுக்கு தரல அப்படின்ற டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வீடியோவில் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கட்டாயமாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். Thanks for watching.